வணக்கம். ராஜ்நிவாஸிலிருந்து உங்களை உங்கள் இல்லங்களுக்கு தேடி நாங்கள் நேரடியாக இன்றைக்கு வருகிறோம் உங்களோடு பேசுவதற்காக. இந்நாட்களிலே நம்முடைய மரியாதைக்குரிய பாரதத்தினுடைய ஜனாதிபதி அவர்கள், பிரதமர் அவர்கள் மற்றும் மத்திய அமைச்சகத்தை சார்ந்த மற்ற மூத்த அதிகாரிகளிடமிருந்து பல்வேறு தகவல்கள் இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து கொண்டிருக்கிறது. அந்த தகவல்களை உங்களோடு பரிமாறிக்கொள்ளும்படியாக நாங்கள் விரும்புகிறோம். நான் சொன்னபடி நம்முடைய பாரதத்தினுடைய குடியரசுத் தலைவர், பிரதமர் மற்றும் மூத்த அதிகாரிகள் பேசக்கூடிய அந்த செய்திகளெல்லாம் நம்முடைய தூர்தர்ஷன் சேனல் மூலமாக உங்கள் இல்லங்களுக்கு தேடி வருகிறது. நீங்கள் இப்பொழுது இல்லங்களில் இருக்கிறபடினாலே தயவுசெய்து தூர்தர்ஷனோடு நீங்கள் தொடர்பு வைத்து உங்கள் தொலைக்காட்சி மூலமாக அப்படிப்பட்ட செய்திகளை தவறாமல் கேட்டு பலனடையும் வேண்டியாக நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் வீடுகளிலேயே இருக்க வேண்டும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. வீட்டை விட்டு நீங்கள் வெளியே வரக்கூடாது. அதே சமயத்திலே நீங்கள் வெளி உலகத்திலே என்ன நடக்கிறது, என்ன மாதிரி செய்திகளை அரசாங்கம் உங்களுக்கு தெரிவிக்கிறது என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டு வீட்டில் இருப்பது நலமாயிருக்கும். எனவே குறிப்பாக அரசாங்கத்தினுடைய தொலைக்காட்சி சாதனமாக இருக்கக்கூடிய பொதிகை தூர்தர்ஷன் தமிழிலே இருக்கிறது. புதுச்சேரி சார்ந்த அந்த பொதிகை நிகழ்ச்சியிலும் கூட நீங்கள் மாலையிலே பார்க்கலாம். அதை தொடர்ச்சியாக பார்க்கும் பொழுது அரசாங்கத்தின் மூலமாக வரக்கூடிய செய்திகளை அவ்வப்போது நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நம்முடைய மாவட்ட தலைவர்கள், மாவட்ட ஆட்சியர்கள் இரண்டு மாவட்ட ஆட்சியில் இருக்கிறார்கள். காரைக்காலிலும் புதுச்சேரியிலும் இருக்கிறார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளும் பத்திரிகை நண்பர்களை அழைத்து அவர்களுக்கு அந்த நாளுக்குரிய நடவடிக்கைகளை குறித்து அவர்கள் விளக்கமாக சொல்கிறார்கள். அரசாங்கம் எடுத்த நடவடிக்கைகளை மட்டுமல்ல மக்களிடம் வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒத்துழைப்பை குறித்தும் அவர்கள் ஒவ்வொரு நாளும் பேசுகிறார்கள். அந்த தினச்செய்தியை நீங்கள் தயவுசெய்து கேட்கும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். உங்கள் எல்லாருக்கும் தெரிந்திருக்கபடி நம்முடைய பாரதம பிரதமர் அவர்கள் மனதின் குரல் என்ற ஒரு நிகழ்ச்சி மூலமாக மக்களோடு அவர்கள் தொடர்ந்து பேசி வருகிறார்கள். மாதத்துக்கு ஒரு முறை இந்த மாதத்திலே வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நாளைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் நம்மோடு உரையாட இருக்கிறார்கள். மனதின் குரல் என்ற அந்த நிகழ்ச்சி மூலமாக அவர்கள் பேசுவார்கள். உங்களுக்கு தெரிந்திருக்கபடி அவர்களுடைய பேச்சை தமிழிலே உடனடியாக மொழிபெயர்த்து நம்முடைய டிடி பொதிகை நிகழ்ச்சியும் வழங்குகிறது. தயவுசெய்து அதில் கேளுங்கள். முக்கியமான செய்திகளை, முக்கியமான தகவல்களை, முக்கியமான வேண்டுதல்களை, முக்கியமான அரசனுடைய திட்டங்களை நம்முடைய மக்களுக்கு பாரத பிரதமர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அதை தவறாமல் வீடுகளிலிருந்து நீங்கள் கேட்டு பயனடையும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். நம்முடைய புதுச்சேரி மக்களுக்கு என்னுடைய சார்பிலேயும் அரசு சார்பிலேயும் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் கடந்த ஒரு வாரமாக பார்க்கும் பொழுது மக்கள் அரசாங்கத்தினுடைய வேண்டுதலை கேட்டு, ஆணையை கேட்டு தங்களுடைய வீடுகளிலே இருக்கிறீர்கள். மிக குறைந்த அளவிற்கு தேவைப்படும் போது மாத்திரம் நீங்கள் உங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வெளியே வருகிறீர்கள். ஆனால் அதே சமயத்திலே ஒழுங்கையும் கடைபிடித்து எந்தவிதமான கூட்டமும் இல்லாதபடிக்கு மக்கள் ஒருவரோடொருவர் நெருக்கி கொள்ளாதவர்க்கு அந்த தூரத்தை, அரசாங்கம் சொன்ன தூரத்தை கடைபிடித்து நீங்கள் அதிக ஒத்துழைப்பு கொடுக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பிரதமர் அவர்கள் 21 நாட்கள் வீடுகளிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். ஏற்கனவே ஒரு வாரத்தை நாம் கடித்து விட்டோம். ஏறக்குறைய ஒரு வாரம் முடிந்து விட்டது. இன்னும் 2 வாரங்கள் தான் இருக்கிறது. நாம் அப்படியே அவருடைய வார்த்தை கட்டுப்பட்டு வீடுகளிலே நாம் இருக்கும் என்று சொன்னால் இந்த நோயிலிருந்து நாம் முற்றிலுமாக விடுதலை பெற முடியும், குணமடைய முடியும். உங்களுக்கு தெரிந்திருக்கிறபடி மக்கள் எல்லாரும் வீடுகளிலே இருக்கும் பொழுது இன்றைக்கு அரசு அதிகாரிகளும் ஊழியர்களும் தங்களுடைய கடமையை செய்வதற்காக அவர்கள் வேலை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு இடையே தகவல்களை பரிமாறிக்கொள்வதற்காக வாட்ஸ்அப் குரூப் என்று சொல்லக்கூடிய அந்த சோசியல் மீடியா மூலமாக வாட்ஸ்அப் குரூப்பு அமைத்திருக்கிறோம். மருத்துவர்களுக்கான ஒரு குழு, குடிமை பணிக்கான சிவில் சப்ளைஸ்க்கான பணியை செய்யக்கூடிய அதிகாரிகள் மத்தியிலே ஒரு குழு, சுகாதார குழு, அதுபோல் சுத்தத்தை பராமரிக்கக்கூடிய நகராட்சி தூய்மையை பராமரிக்கக்கூடிய அந்த குழு என்று பல குழுக்களை ஏற்படுத்தி அதிகாரிகள் ஒருவருக்கொருவர் தொடர்ச்சியாக பேசி பழகி அவர்கள் தங்களுடைய தகவல்களை பரிமாறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த இடத்திலும் நாம் தவறு நேராத அளவிற்கு சரியாக செய்து மக்களுக்கு தங்களுடைய பணியை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். தங்களுடைய இன்னுயிரையும் கருதாமல் கடமையை கண்ணாக எண்ணி பணியாற்றி கொண்டிருக்கூடிய மருத்துவர்கள், காவல்துறை அதிகாரிகள், குடிமை பணி வழங்குகிறவர்கள், சிவில் சப்ளைஸ் அதிகாரிகள்,
சுகாதார அதிகாரிகள், அந்த சுத்தத்தை செய்யக்கூடிய நகராட்சி ஊழியர்கள், பணியாளர்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். பொதுவாக நாம் சொல்வது வழக்கம், எனக்கு சமயமே இல்லை, நேரம் கிடைக்கவில்லை என்று நாம் வழக்கமாக சொல்வோம். ஆனால் இன்றைய தினம் நமக்கு முழு நேரமும் நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். இந்த நேரத்தை நாம் சரியாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். குடும்பத்தோடு கழியுங்கள், புத்தகத்தை வாசியுங்கள், உங்களுக்கு என்ன பொழுதுபோக்கு இருக்கிறதோ அதை பயனுள்ள முறையிலே உங்கள் வீடுகளிலிருந்து அதை செலவழிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கான அடிப்படையான பொருட்களை வழங்குவதற்கு அரசு நல்ல முயற்சிகள் எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை குறித்து நீங்கள் எந்த விதமான எண்ணமும் வேண்டாம். அதுக்கான ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு வேண்டியதில்லை. அரசாங்கம் தன்னுடைய பணியை நிச்சயமாக செய்யும். அதே சமயத்திலே உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய குறைகள், அவை எல்லாவற்றையும் அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துவதற்காக 1031 என்ற தொலைபேசியிலே நீங்கள் தொடர்பு கொண்டு உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய கோரிக்கைகளையும் உங்களுடைய குறைகளையும் நீங்கள் தெரிவிக்கலாம். அதற்கான நடவடிக்கையை அரசாங்கம் எடுத்துக்கொள்ளும். வரக்கூடிய சனிக்கிழமை மீண்டும் உங்களை சந்திக்கும் பொழுது நாங்கள் எந்த விதமான கருத்துக்களை உங்களோடு பேச விரும்புகிறோம் என்பதையும் நாங்கள் தெரிந்து கொள்ள விரும்புகிறோம். வரக்கூடிய சனிக்கிழமை மீண்டும் உங்களை சந்திக்க விரும்புகிறேன். காலை நேரத்திலே அந்த நேரத்தை உங்களுக்கு தெரிவிப்பார்கள். தூர்தர்ஷன் மூலமாகவும் நம்முடைய வானொலி மூலமாகவும் உங்களோடு பேச விரும்புகிறேன். எந்த கருத்துக்களை பேச வேண்டும் என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லுவீர்களானால், இந்த இடைப்பட்ட நாட்களில் சொல்லுவீர்களானால் அதை குறித்து நாங்கள் பேசலாம். இல்லாவிட்டாலும் முக்கியமான கருத்துக்களை நாம் அரசாங்கத்தின் சார்பிலே உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ஆகவே அதுவரைக்கும் நீங்கள் உங்களுடைய இல்லங்களிலே நீங்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.